ராதா ராதா பேசு ராதா பேசு. ஏன் இந்த மௌனம்? என் மேல் கோபமா? பேசு ராதா பேசு. ஏன் இந்த மௌனம்? என் மேல் கோபமா? உன் கயல்வெளி காட்டும் கஞ்சாடைக்காக எப்படி பாடுபட்டு ஓடோடி வந்திருக்கேன் தெரியுமா? அப்படியாம்பட்ட என் மேல் கோபமா? பேசு ராதா பேசு. தொடாதீர்கள், எனக்கு உங்கள் மேல் கோபம். ஆஹா, கோபத்தில் கூட உன் கொப்பை இதழ் துடிப்பது என் காதில் தேனாக பாய்கிறது. உன்னை உயிருக்குயிராக நேசிக்கிறேன். நீதான் எனக்கு உலகம். இந்த வானம், தென்றல், காற்று, நிலம், நீர் எல்லாத்திலையும் உன்னைத்தான் பார்க்கிறேன். என் மனம் உனக்கு புரிகிறதா? ஏன் மௌனம்? பதில் சொல்லு, பதில் சொல்லு. ரொம்ப நல்லா இருக்கு. வெறும் நல்லா இருக்கு மட்டும்தானா? வேற என்ன பரிசு வேணுமா? என்னங்க உங்க கர்ச்சி? எம்ப்ராய்டிங் பண்ணிட்டேன், இப்போதைக்கு இதையே அருள் பரிசா வச்சுக்கோங்க. சாம வந்து சாப்பிட்டேன்டி. நீ சும்மா இருடி. இத பாருமா, நானே எனக்கு பணம் கட்டுறதுக்கு கடைசி நாள். எனக்கு நீ இப்ப பணம் தர போறியா இல்லையா? என்ன சும்மா கத்த வைக்காத. நம்ம வசதிக்கு நீ படிக்கிறதே பெரிய விஷயம். ஊட்டி கீட்டின்னு சுத்தி பாக்குற அளவுக்கு உங்க அப்பா ஒன்னும் சம்பாதிச்சு வச்சுட்டு போல. எல்லா பொண்ணுகளும் 30 ரூபாய் பணம் கட்டி எஜுகேஷன் போறாங்க. நான் மட்டும் பணம் கட்டுறதுக்கு வசதி இல்லைன்னா எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டாங்க. உங்க அப்பா என்னை விட்டு ஓடி போனப்போ இந்த ஊரெல்லாம் என்னை பார்த்து சிரிச்சாங்க. மத்தவங்க சிரிக்கிறாங்களேன்னு நானும் உன்ன மாதிரி கௌரவம் பாத்திருந்தா இப்ப நாம உயிரோடவே இருந்திருக்க மாட்டோம். பார்வதி வாங்க. மத்தியானம் ஏதோ பையனு சொல்லி வர சொல்லி இருந்தியாமல? வாடகைக்கார் 2-3 தடவை வந்துட்டு போயிட்டாரு. அதுதான் வாடகை 70 ரூபாய் தானே? இப்பதான் உன்ட்ட 100 ரூபாய் இருக்கே, மீதி எனக்கு தரலாம் இல்ல? நான் கேக்குறேன், கால விடுனே. அம்மா, அக்கா சாப்பிடணும், நானும் சாப்பிட மாட்டேன். சந்தோஷம், கை கழுவிக்க. என்னடா இது வேஷம்? ஒரு பொண்ணு என் மேல சாணி தண்ணி ஊத்திச்சா. சாணி தண்ணி ஊத்துற அளவுக்கு அந்த பொண்ணுகிட்ட நீ என்னடா வம்பு பண்ண? நான் ஒன்னும் பண்ணலமா. அத்தை, ரன்னிங் பிராக்டிஸ்னா எங்கேயாவது கிரவுண்ட பார்த்து ஓட வேண்டியதானே.
அதை விட்டுக்க வீதி வீதியா பொண்ணுங்க வாசல் தெளிக்கிற நேரமா பாத்து எது கலையணும்? ஏய் பத்மபூஷணி, உடம்பு எப்படி இருக்கு? எனக்கு அதான் வேலையா? நான் அரஞ்சனா? ஏய் காலங்கத்தில் அவகிட்ட ஏண்டா தகராறு பண்ணிட்டு? என்ன பாருங்கப்பா, நான் ரன்னிங் பிராக்டிஸ் போயிட்டு வரேன், வீதி வீதியா பொண்ணுங்களை பாக்குறேன்னு கிண்டல் பண்றேன். உன் வாயும் சும்மா இருக்காத, ஏன் அவங்கிட்ட வீணா வம்பு பண்ற நீ? அவன் மேல என்னங்க தப்பு? நாளைக்கு அவனை கல்யாணம் பண்ணிட்டு போறவ, இப்ப இருந்து அவன் அதிகாரம் பண்றா? ஆமா ஆமா, இவங்க ரெண்டு பேரும் எப்பவும் கேரியும் பாம்பு மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கவே நேரம் சரியா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். எங்க அக்காவுக்கு சாப்பாடு கொண்டு போனோம், அதுக்குதான் பஸ் பாஸ். மக்கா என்ன சாப்பிடாம போச்சு? எங்க அக்கா ஊட்டிக்கு போகணும்னு 30 ரூபாய் கேட்டுச்சா, எங்க அம்மா தரவே இல்ல, அதனால ஸ்கூலுக்கு சாப்பிடாம போச்சு. நீ வெளியில போயிரு, யாராவது வந்தாங்கன்னா ஓடி வந்தாங்க சொல்லு. என்ன பைசாவே தர? ஆனா நான் திருநதை யாருக்கிட்டையும் சொல்லிடாத. சரி போலாம். ஏதாவது அறிவு இருக்கு இருக்கா? சரியா ரோட்ல ஆள் வரது கூட சரியில்ல, கண்ணு முன்னால இருக்கா பின்னால இருக்கா? காலங்காத்தால முடிச்ச முடிய சரியில்லை. எங்கேயோ லட்சுமியோட அக்காவை பொறுக்க வேண்டியது இங்க வந்து பிறந்திருக்கு. இதுல சிரிப்ப வேற கிக்கிக்கின்னு இதுவரைக்கும் நான் சொன்ன பாடத்தை நீங்க எல்லாம் கவனமா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அக்கா யாருடி? எந்த லட்சுமி? சினிமா நடிகை லட்சுமியா? அதாண்டி எனக்கும் புரியல,
ரெண்டு நானும் யோசிச்சு பாக்குறேன், புரியவே மாட்டேங்குது. பாரு சரோஜா, நான் ராத்திரில வெடி வெடி உட்கார்ந்து நாடகம் எழுதுறது, இவரு பேரு சேர்ந்து போடணுமா? நீங்க எழுதுற நாடகத்துல யார் பேர் போட்டேங்க? அதை சொல்லு. சத்தியமா உன் பேரே போட மாட்டேன். நீ ஒரு ராசி இல்லாத ஆளு. ராசியோட பெரிய ராசி நம்ம வீடு என்ன இருக்குது? ஏடா லட்சுமியுடைய அக்கா யாரு தெரியுமா உனக்கு? லட்சுமியோட அக்கா கதையா? அதே நாங்க சொல்றேங்க இல்ல சரோஜா. அதாவது ஒரு பெரிய மனுஷன் புது வீடு கட்டினானா, அந்த வீட்டுல இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு, நீங்க எல்லாம் காத்தால 6 மணிக்கு புது வீட்டு பக்கம் வந்தா போதும், நான் மட்டும் ராத்திரிக்கு அங்க போய் படுத்துக்கிறேன், அந்த வேலைக்காரியை மட்டும் 3 மணிக்கெல்லாம் அனுப்பிச்சு வச்சிருங்கன்னு சொன்னானா. உடனே அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அந்த பெரிய மனுஷனை பத்தி கச முசன்னு பேசி இருக்கிறாங்க. அப்புறம் அந்த பெரிய மனுஷன் சொல்லி இருக்கிறாரு, நான் போய் படுத்திருப்பேன், கதவு தட்டுற சத்தம் கேட்க யாருன்னு கேப்பேன், நான் தாங்க லட்சுமி வந்திருக்கிறேன்னு வேலைக்காரி சொல்லுவா. ஒரு நல்ல சகனமா இருக்கட்டுமேங்கிறதுக்காகத்தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அந்த ஜனங்களை ஒத்துக்கிட்டு அந்த பெரிய மனுஷன் போய் படுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி கதவு தட்ட சத்தம் கேட்க அவர் யாருன்னு கேட்க, நான் தாங்க லட்சுமியுடைய அக்கா வந்திருக்கிறேன்னு பதில் வந்துச்சு. அவ்வளவுதான், பெரிய மனுஷன் பொசுக்குன்னு மாரடிச்சு சேர்த்து போயிட்டாரு. அந்த லட்சுமி வேலைக்காரிக்கு அன்னைக்குங்க உடம்புக்கு சவரியும் இல்லையா, அதனால அவங்க அக்காவை அனுப்பிச்சிருக்கிறா. லட்சுமியுடைய அக்கா யாரு? பூதாவி இல்ல, பூதாவி வீட்டுக்கு போதா விளக்குமா? காதல் வந்துட்டா அவன் லவ்வர் எப்படா வருவான்னு சதா எங்கிட்டே காத்துட்டு இருப்பான். அந்தி சாயும் வேலை என்னத்தான் வருவார், அக்கம் பக்கம் பார்த்து என் பக்கம் வருவார். அந்தீசாரா, எந்த பொண்ணுக்கும் காதல் வந்துட்டா அவ தன்னோட லவ்வர் எப்படா வருவார்னு சதா எங்கிட்டே காத்துட்டு இருப்பா. அவருக்காக காத்துட்டு அர்த்தம். சொன்னது சரியா? தினம் நான் தாம அழகு. எங்கப்பா இந்நேரத்துல? வேலையில இருந்து வந்தனா, சரோஜா வாசல் தெளிச்சிருந்தது, அதான் பேசிட்டு இருந்தேன்.
அக்கா பத்து காசு குறி எதுக்குடா சிந்து பார்த்த பூனை தெரிந்து நாய் காப்பதுன்னு சொன்னேன் போடா சரி நீ டெய்லர் போய் எங்க அக்கா புத்தகத்துக்கு அட்டை போடுறதுக்கு இந்த பேப்பர் வச்சுக்கிச்சேன்னு சொல்லுவியா அத சொல்றேன் காசு துண்டு வச்சு வந்து காசு தரண்டா நல்ல பிள்ளை இல்ல வாசல போடக்கண்ணே கங்கராஜுலேஷன் லாஸ்ட் டைம் வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லடா நீ ஃபர்ஸ்ட் வருவேன் என்ன முடியும் மகாவா ஏண்டா அவளை இங்க தான்டா விழ வைக்கணும் ஆமா டேய் பழைய பஞ்சாலம் கொஞ்சம் சைக்கிள் குடுறா டேய் பாத்துடா தர்மடி வாங்கிக்கல என்ன அது ஒரு பொண்ணு ஒரு பையனோட போட்டோ வச்சிருந்தா அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரியாது சும்மா சொல்ல ஏன் உனக்கு தெரியாது பரவாயில்ல நீதான் சொல்ல சொல்லுண்ணா அந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேல லவ்னு அர்த்தம் Thank you.
இது நடக்கும் என்று அவன் நினைத்தானா இது? தென்றல் அடிக்குது நந்தவன கிளியே அடியே உன்ன நினைக்கையில நான் தினந்தோறும் பார்த்திருந்தேன் அழிச்சிருந்தேன் சின்ன மணி குயில அடியே உன்ன நினைக்கையில தென்ன மரத்துல தென்றல் அடிக்குது நந்தவன கிளியே அடியே உன்ன நினைக்கையில ஏய் தென்ன மரத்துல தண்டல் அடிக்குது நந்த வனக்கிளியே அடியே உன்ன நினைக்கையில தென்ன மரத்துல தண்டல் அடிக்குது நந்த வனக்கிளியே அடியே உன்ன நினைக்கையில பழைய துணியா? ஐயோ, அத நான் பார்த்தே 10 வருஷம் ஆச்சுங்களே. எங்க இங்க புதுசு தைக்கவே நேரம் கிடைக்கிறது இல்ல. இந்த ஏரியாவிலே நல்ல டெய்லர் இந்த காலின ஒருத்தன் தானே. சரிங்க, அப்ப வர இருங்க, கொண்டாங்க. வளர்ற புள்ள பொக்குன்னு போயிடுவீங்க. இனிமே புதுசா கொண்டு வாங்க. சரிங்க, பெல்ட் எல்லாம் தப்பிங்களா? என்னங்க பெல்ட் பிரமாதம்? இந்த ஆனக்கால் பேண்ட் தானே, 3 ஆபரேஷன் சேர்ந்து ஒரு பெல்ட் ஆச்சு. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க, டீயா காஃபியா? பரவாயில்லைங்க, ஒண்ணு வாங்க. சேச்சே, முத முதல்ல நம்ம பொட்டி கடைக்கு வந்திருக்கீங்க, நீங்க ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு தான் ஆகணும். டே ஆறுமுகம், சாருக்கு ஒரு நல்ல காஃபி ஸ்ட்ராங்கா வாங்கிட்டு வா. ஒரே ஒரு காஃபி வாங்கிக்கலாம். ஏண்டா எங்கடா இதுல வச்சு இந்த 5 ரூபாய் காணும்? நீ எடுத்துருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டவனை எல்லாம் கடைக்குள் விட்டேன்னா இப்ப சார் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு? காசு வீட்டுல நிறைய இருக்கு, அது ஒரு பொருளாக போய் எடுத்துட்டு வந்து. பரவாயில்ல, விடுங்க, நத்துறேன். என்னால உங்களுக்கு வீண் சிரமம். ஆறுமுகா வாங்கிடா, போய் 2 காஃபி வாங்கிட்டு வா. அப்படியே அவனையும் ஒரு காஃபி சாப்பிட சொல்லுங்க. இவனுக்கு காஃபி வேற அழகுதுங்களா? போடா, ஏய் கத்திரி சிகரெட்டு 1 பாக்கெட் வாங்கிக்க. அப்படியே முழு நூல் 2 வாங்கிக்க. அடிக்கடி வெளியே போயிடும். இந்த காலத்து பசங்களை சிலுவானுமா நினைச்சிடாதீங்க. விரல் நூலைய மட்டும் இடம் கொடுத்தா போதும், உரலையே நுழைச்சிருவானுங்க. அப்பா இப்போது வந்து சேர்ந்தியாடா ராசா, சாப்பிடுங்க. எட்டாள் வேலைய சிட்டாள் செய்வான்னு ஒரு பழமொழி உண்டு. இப்படி ஒருத்தன் பொறப்பான்னு தெரியாம சொல்லிட்டாங்க. அடிக்கடி வாங்க சார், பழைய துணியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு மட்டும் தான் தைச்சு கொடுப்பேன்.
அதுக்கும் இப்படியே இருக்கல எத்தனை நாளைக்கு தான் பார்த்துட்டு இருக்கிறது ஏய் உன்னதானே பதில் சொல்லு சொல்லியா இங்க பாரு இங்க பாரு எனக்கு கோவம் வரும் ஏய் எதுக்கு அழுகுற இங்க பாரு எதுக்காக அழுகுற நீ எதுக்காக அழுகுற நீங்க என்ன மறந்துடுவீங்களா என்ன ஏமாத்துருவீங்களா உனக்கு என்ன பைத்தியமா என் கூட படிக்கிற பொண்ண ஒரு பையன் இதே மாதிரி லவ் பண்ணா அவளை சினிமாவுக்கு எல்லாம் கூட்டு போனா கடைசியில் என்னென்னமோ பண்ணிட்டு அவளை இப்ப பார்க்க கூட வரவில்ல பைத்தியம் முதல்ல கண்ணத்தோட இங்க பாரு இங்க பாருமா ஒருத்தன் அப்படி பண்ணா எல்லாரும் அப்படிதான் பண்ணுவாங்களா அவன மாதிரி நீங்களும் சினிமாவுக்கு போலாம் பார்க்குக்கு போலாம் எல்லாம் கூப்பிடுறீங்க ஐயோ ராமா இங்க பாரு இங்க பாருங்க உன் தலைமையில சத்தியம் உன்னை ஏமாத்த மாட்டேன் உன்னை எங்கேயும் கூப்பிட மாட்டேன் போதுமா இப்ப கூட நீ போசனா போயிடுறேன் போட்டுமா அப்படின்னா முதல்ல கண்ணத்தோட கண்ணத்தோட ஒரு அஞ்சு பைசாக்கு தான் சரியே சரி கேட்டு போது தாயே நீ அழாம இருந்தா அதுவே போதும் என் கை கைய விடு ஏ கைய விட்டா என்ன கைய விட்டா என்ன நீங்க தொடுவீங்க ஏன் தொட்ட என்ன தொட்ட என்ன நீங்க ஆம்பள இப்ப தொட்டுட்டு போயிடுவீங்க அப்புறம் 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 மண்ணாங்கட்டி நான் சொல்றது கேளு இங்க பாரு இங்க பாரு என்ன அப்பா பிள்ளை பயப்படி தகராறா சாச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா தவாது பண்ணிட்டு இருந்த தவாது நல்ல வேலை நீங்க இருப்பீங்களா இல்லையோன்னு சந்தேகத்துல வந்தேன் நான் நாளைக்கு ஊட்டிக்கு எக்ஸ்கர்ஷன் போறேன் நீங்க மட்டும் அன்னைக்கு பணம் கொண்டு வந்துடலனா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கும் போ சரோஜா பணம் என்ன பெரிய பணம் 30 ரூபாயில எனக்கு ரொம்ப சாதாரணம் உனக்காக நான் எவ்வளவு வேணாலும் எடுப்பேன் எடுப்பீங்களா இல்ல இல்ல எங்க அம்மா மாச மாசம் எனக்கு செலவுக்கு 50 ரூபா கொடுப்பாங்க அதை நான் பத்திரமா பெட்டியில சேர்த்து வச்சிருக்கேன் அதான் உனக்கு எவ்வளவு வேணாலும் எப்ப வேணாலும் நான் கொடுக்குறேன் அப்ப நான் போயிடுறேன் காலையில எத்தனை மணிக்கு 5 மணிக்கு 5 மணிக்கா அப்ப நான் வரேன் ஏண்டா நாளைக்கு அந்த பொண்ணு ஊட்டிக்கு போறா போறவுக்கே நீயும் போகணும் அதுக்கு பணம் வேணும் அவ்வளவுதானே எப்படிப்பா இவ்வளவு கரெக்டா சொல்ற நான் செய்யாதது எல்லாம் நீ எங்கடா செய்ய போற எல்லாம் ஒரு அனுபவம் தான் அனுபவமா என்ன டெய்லர் குப்பை கொட்டுறியா ஆமா டெய்லர் கட்டு கட்டு
எலி ஏன்டா எட்டு முளை வச்சு கட்டிட்டு போகுதுன்னு இப்பதான் புரியுது. சரோசா, இன்னைக்கு ஸ்கூல் லீவா? ஆமா டெய்லர். சரி சரி சார், நான் சொல்றத ரகசியமா வச்சுக்கோங்க, வெளியே எங்கேயும் சொல்லிவிடாதீங்க. அந்த எதிர்த்து வீட்டு பொண்ணு அடிக்கடி எதுக்கு குப்பை ஓட்டுறாப்புல பாத்திரம் கழுவுறாப்புல வருதுன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க, அந்த பொண்ணுக்கு என் மேல லவ், நான் லவ், அப்படி ஒரு லவ். ஏன் சிரிக்கிறீங்க? நான் சொன்னா உங்களுக்கு சிரிப்பா தான் சார் இருக்கும். வேணா நீங்க போறதுக்குள்ள என்னைக்குங்க, எத்தனை தடவை அந்த பொண்ணு என்ன வந்து பார்த்து சிரிக்கிறீங்க? சரோசா, நாளைக்கு நான் ஊட்டிக்கு எக்ஸ்கர்ஷன் போறேன். காலையில 5 மணிக்கே போயிடுவேன். போனா ராத்திரிக்கு தான் திரும்பி வருவேன். போயிட்டு வரட்டுமா டெய்லர்? சரி சரோசா. இப்ப என்ன சொல்றீங்க, இப்ப ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன் டெய்லர். ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வரட்டுமா? இந்த சமாச்சாரம் வெளியே எங்கேயும் தெரிய வேண்டாம். வாசலோட வாசல் நடக்கிறது, காதோட காது வச்சு மாதிரி இருக்கட்டும், வெளியே எங்கேயும் சொல்லிவிடாதீங்க. ஒரு நல்ல துணி கூட கிடையாது, இதுக்காவது அடுத்த ஜென்மத்துல ஒரு பணக்கார வீட்டுல பிறக்கணும். ஹலோ, வாங்க சார். வணக்கம் சார். ஹலோ. நேற்று ஒத்தியில உங்க நடிப்பு ரொம்ப பிரமாதம் சார். என்ன பிரமாதம்? உங்க காமெடி சீன தானே எல்லாருமே ரசிச்சாங்க. காமெடியில என்ன சார் இருக்கு? என்ன இருந்தாலும் ஹீரோனா தானே சார் ஒரு மரியாதையே. என்ன இருந்தாலும் காமெடியன் காமெடியன் தான். அப்புறம் எனக்கு தெரியலங்களா, பாலிஸ்டர் உங்ககிட்ட இப்ப நிறைய துணி இருக்கா? ஏன், என்ன விஷயம்? இல்ல, நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகணும் சார். நேற்று நீங்க ரிஹர்சல் போட்டு வந்தீங்கல்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நாளைக்கு இரவல் தர்றீங்களா? எங்க அம்மா சத்தியமா நாளைக்கு ராத்திரியே திருப்பி கொடுத்துறேன் சார். ஓகே. இதான் சார் எங்க வீடு, நான் இங்கே இருக்கேன் சார். நல்லா இருக்கா சார்? ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. இனிமே வேஷ்டியை கட்டாதீங்க, இதே மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க. போங்க சார். எனக்கு வேண்டிய பொண்ணு கல்யாணத்துக்கு வருது. அதான் வேண்டிய பொண்ணா? இதெல்லாம் உண்டா? யார அந்த பொண்ணு? எத்தனை நாள் பழக்கம்? சிறுசுல இருந்தே பழக்கம், அடிக்கடி எங்க வீட்டுக்கு வரும். ஒரு நாளைக்கு நானே உங்ககிட்ட காட்டுறேன். சரி, செட் அப் பெஸ்ட் ஆஃப் லக். நான் போயிட்டு வரேன். சத்தியமா சொல்றேங்க, உங்களை எப்போ வெற்றிலே பாத்துட்டு இப்ப இந்த ட்ரெஸ் உங்களை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? பிரமாதங்க. உங்க அப்பாக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? மாவாட்டிட்டு இருந்த கையோட என்ன கூட்டு வந்துட்டாரு. சரி, நீ போ சரோஜா. அப்ப நான் வரேங்க. பாத்துட்டீங்கள போ. யாப்பா, சரோஜா எதுக்குப்பா போய் கூட்டு வந்த? அடே, புதுசா ஒரு துணி போட்டா நம்ம ரவு பண்ற பொண்ணுங்களா பாக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கத்தானா செய்யும். அவளை புரிஞ்சுக்கிட்டு தான் சரோஜாவை கூட்டிட்டு வந்தேன். உண்மையிலேயே சொல்றேன்ப்பா, நான் உனக்கு மகனா பிறந்தது என்னோட அதிர்ஷ்டம். எனக்காக நீ எவ்வளவு சப்போர்ட் பண்ற. புரிஞ்சுக்கிட்டா சரி. எங்க ஊட்டி எப்ப வரும்?
சோ உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு. பஸ் ஏல இருந்து ஊட்டிய போறேன் ஊட்டிய பண்ணி கேட்டிட்டே இருக்கே, கொஞ்சம் சும்மா தான் நான் வந்தா சொல்றேன். நல்லா அப்படி என்ன ஊட்டியில போய் டிரியட்டா பாட போற? சரோஜா அங்க நிக்கிறது உங்க ஸ்கூல் பஸ் தானே? ஐயோ ஆமா, நான் இங்க இறங்கிறேன். வந்து ஏய் ஏய் நாளைக்கு சரியான அலர்ஜிக்கு ஹலோ. என்ன சார் இங்க ஊட்டில கல்யாணம்? என்ன கல்யாணம் முடிஞ்சா? கல்யாணம் இடம் மாறிடுச்சுங்க. நல்ல ஆளு சார் நீங்க, தெரிஞ்சு வச்சு வர வேணா. என்ன ஊருக்கு தானே? வாங்க நீங்க போங்க. நீங்க நடந்த போக போறீங்க, உட்காருங்க சார். என்ன 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 சார் அப்படி பாக்குறீங்க? என்ன இருந்தாலும் ஹீரோ ஹீரோ தான், காமெடியும் காமெடியும் தான். உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் நாடகம் மூடுதானா? சரி சரி வாங்க வண்டியில இறங்க வாங்க.